அனைவருக்கும் வணக்கம். கோவிலிருந்து ஃபைவ் ஸ்டார் வாட்டர் டேம்னா சுந்தரமூர்த்தி. இந்த போர்வெல் அமைச்ச இடம் பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூரில் விஜயமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த போர்வெல் அமைச்சிருக்கோம். ஸோ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போர்வெல் அமைச்சிருக்காங்க, ஆனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த ஃபெயிலியரான காரணம் வந்து நான் சொல்கிறேன். அதே மாதிரி இதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துலேயும் போர்வெல் அமைச்சிருக்காங்க, அங்கேயுமே வந்து தண்ணி வரல. பட் ஆனால் அங்கே வந்து ஜியாலிஸ்ட்டும் மோதியிருக்காங்க. ஸோ நம்ம எதில் பார்த்தாலும் நம்ம பார்க்குற மெத்தடு வந்து புரிதல் இருந்தால் கண்டிப்பாக எந்த ஏரியாவாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். இந்த பூமியில் ஏன் அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா, அந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால்வாசி பாகத்திற்கு பாறை மட்டுமே மாறுது, அதாவது கேப் இல்லாமல் பாறை மட்டுமே சேஞ்ச் ஆகிட்டுருக்கிறதுனால தான் அந்த ஏரியாவில் வந்து அந்த அளவுக்கு தண்ணி வராதுக்கான வாய்ப்பு அமைஞ்சு போயிடுச்சு. ஸோ அப்புறம் நம்ம போயிருந்தோம். நம்ம வந்து வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து எலக்ட்ரான் மெத்தடு தான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அந்த இடத்துல நம்மளும் வந்து ஒரு 3 ஏக்கரை 4 ஏக்கரை சுற்றுணும். அப்போ வந்து என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த பாறையோட அமைப்பு ரொம்ப டைட்டாக, அதாவது பாறைக்கு பாறைக்கு கேப் இல்லாமல் அடுத்தடுத்து பாறை மாறுறதுனால அந்த இடத்துல வந்து நமக்கு தண்ணிக்கான சோர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. அதனால தான் அந்த ஏரியாவில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணம். அதை வந்து நம்ம சரியான புரிதல் மூலமா பாறை மாறும் பொழுது கேப் இருக்கா கேப் இல்லையா, அல்லது கேப் இருக்குது பட் ஆனால் தண்ணி இல்லையா அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம பாயிண்ட் அமைச்சோம்னா கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஸோ நானும் கிட்டத்தட்ட இதில் ஒரு 1 ஹவர் ஆர் 2 ஹவர் வந்து ரொம்ப சுற்றி பார்த்து தான் நான் அந்த பாயிண்ட் அமைச்சேன். ஓ 2-3 பாயிண்ட் அமைச்சோம். அந்த 2-3 பாயிண்ட் அமைச்சதுலே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பாறையோட கேப் வந்து அதிகமாக இருக்கிற இடமா நமக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் மீதி இருக்க 2 பாயிண்ட்டுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் தான் நம்ம திருப்தியாக வந்து சொல்லிட்டு வந்திருந்தோம். சார் இந்த பாயிண்ட் அமைங்க, உங்களுக்கு வந்து 600 அடி டார்கெட்டு, அதுக்குள்ளே தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அப்புறம் அதே மாதிரி அவங்க வந்து போர்வெல் அமைச்சு கொடுத்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் கழிச்சு தான் ஓட்டினாங்க பாயிண்ட் வச்சு. அப்புறம் ஓட்டும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லியிருந்தார், ஸ்டார் இந்த மாதிரி நாங்கள் போர்வெல் அமைக்கிறோம் ஓட்ட போகிறோம் அப்படின்னாரு. சரி ஓட்டுங்க அப்படின்னா, பட் ஆனால் 150 அடியிலே வந்து புகை அடங்கிருச்சு. மொதல் மட்டம் 150ல் புகை அடங்கியிருந்தது, ரெண்டாவது மட்டம் பார்த்திங்கன்னா 420ல் தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு, மூணாவது பார்த்திங்கன்னா 580ல் கரெக்டாக வந்து தண்ணி 1.5 இன்ச் தண்ணி பக்கமாக வெளியே வந்துருச்சு. ஸோ அந்த ஏரியாவில் அதிகபட்சமான தண்ணி இந்த ஒரு பாயிண்ட் தான். நம்ம எப்பயுமே வந்து ஒரு பூமியில் வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பூமியில் எந்த இடத்துல தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து தான் நம்ம வந்து பாயிண்டை மார்க் பண்ணுவோம். ஏன்னா அந்த பூமியில் இந்த இடத்துல தான் வந்து தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நமக்கு கிடச்சிது, வேறு எங்கேயுமே வந்து கிடைக்கல. சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 4 இன்ச் 6 இன்ச் 1 இன்ச் இந்த மாதிரி சோர்ஸ் தான் வந்து அந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் இந்த மாதிரி பாறை அமைப்பு கொண்டதாக இருக்குது. அதனால தான் இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம புரிதல், அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம நீரோட்டம் பார்க்க போகும்போது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டில் புரிஞ்சிருக்கோமோ அதை மூலமாக தான் நம்ம வந்து பாறையோட அமைப்புகளை புரிஞ்சிக்க முடியும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொரு விதத்துக்கும் வேலை செய்யும். இப்போ பாறை மாறுது அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தடு வந்து வேலை செய்யும். பாறை ப்ளஸ்ஸு கேப்பு ப்ளஸ் தண்ணி அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். பாறை ப்ளஸ் எம்டி கேப்பு அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு மெத்தடும் நம்ம வந்து தண்ணிக்கான மெத்தடு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருந்துட்டால் போதும், வேறு எந்த புரிதலும் நம்ம வந்து போட்டு குழப்பிக்காமல் ஒரே கான்செப்ட் இப்படி வச்சா இப்படி இருந்தால் தண்ணி வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிஞ்சிக்கிட்டு எல்லோரும் வந்து பாயிண்ட் அமைச்சா கண்டிப்பாக வந்து விவசாயத்தில் எல்லாம் அவங்களும் நல்லா இருப்பாங்க, நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா விவசாயத்தில் வந்து இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு அமௌண்ட்டு சேர்த்துறதுங்கிறது பெரிய விஷயம். அதனால் கொஞ்சம் எல்லோரும் கவனமாக
ஒவ்வொரு பாயிண்ட்டும் அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம், விவசாய பெருமக்களுக்கும், அவங்களும் நம்மளை வந்து தேடி வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. அதனால் எல்லோரும் கவனமாக இருங்க. நன்றி.